பல்லோட கரையை போக்கி பற்களை சுத்தமா வச்சுக்கிறதுக்கான ஒரு தான் நாம இப்ப தயார் பண்ண போறோம் பல்லோட நிறம் மாறுறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா வெத்தல பாக்கு புகையில இதெல்லாம் போடுறது பான் மசாலா குட்கா இதெல்லாம் பயன்படுத்துறது புகைப்பிச்சுக்கிட்டே இருக்கிறது இனிப்பு பண்டங்களை அதிகமா சாப்பிடுறது குளிர்பானங்களை அடிக்கடி குடிக்கிறது கருப்பு சாக்லேட்டை அதிகமா சாப்பிடுறது காபி டீ இதெல்லாம் அதிக அளவுல குடிக்கிறது ஒயின் வினிகர் இதெல்லாம் அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கிறது இதனால பல்லோட இடாமல்ல பற்காரைகள் படிஞ்சு பல்லோட நிறத்தை மாத்திடும் பல்லோட நிறம் மாறுறதுக்கு இது மட்டும் இல்லைங்க நாம குடிக்கிற தண்ணி பால் இதுல எல்லாம் அளவுக்கு அதிகமா புளோரைடு இருந்ததுன்னு வச்சுங்களேன் அதுவும் பல்லோட நிறத்தை மாத்தும் பல்லுல இருக்கிற மஞ்சள் காரைகளை போக்கி பல்ல நாம் பார்க்க போகிறோம் அதுக்கு ரெண்டு பூண்டு பல்ல தோல் உரிச்சு வச்சிருக்கோம் பூண்டு ஒரு சிறந்த கிருமி நாசினிங்க இது கிருமிகளை கொண்டு பல்ல கரப்படியாம பார்த்துக்கும் அது மட்டும் இல்ல பல் வழியையும் குறைக்கிற ஆற்றல் இதுக்கு இருக்கு நம்ம பல்லோட ஈறுகளை பலப்படுத்தி ஆடும் பற்களை கூட இது நிறுத்தி வைக்கும் இந்த ரெண்டு பூண்டையுமே நல்லா இதை மாதிரி நசுக்கி எடுத்து வச்சுக்கலாம் அடுத்தது நாம் எடுத்துக்கிறது தக்காளி தக்காளி பழத்தில் இருக்கிற விட்டமின் சி பார்த்தீங்கன்னா பல்லோட மஞ்சள் நிறத்தை நீக்கி வெண்மையை நிலைக்க வைக்கும் நமக்கு தக்காளி சாறு ஒரு ஸ்பூன் தேவை அதையும் இந்த பவுலில் சேர்த்துக்கலாம் அடுத்ததாக கொஞ்சம் பேஸ்ட் எடுத்துப்போம் நீங்கள் எப்போதும் பயன்படுத்துகிற பேஸ்ட் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல இது எதுக்காக பயன்படுத்துறோம்னா இந்த பூண்டோட காரத்தன்மையை குறைக்கிறதுக்கும் பல்ல சுத்தமாக்கிறதுக்கும் இதை பயன்படுத்துகிறோம் இப்போ கடைசியாக எடுத்துக்க போகிறது ஒரு சிட்டிகை அளவுக்கு பேக்கிங் சோடா இதை அளவுக்கு அதிகமாக பயன்படுத்தக்கூடாது பற்களில் படிஞ்சிருக்கிற மஞ்சள் கரையை போக்குறதுக்காக தான் இதை நம்ம பயன்படுத்துகிறோம் இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா பேஸ்ட்டு போல் ஆக்கிக்கிங்க அவ்வளவுதாங்க உங்களுக்கு பேஸ்ட்டு ரெடி ஆயிடுச்சு நீங்கள் இதை எப்போ பயன்படுத்தணும்னா நீங்கள் தினமும் தேய்க்கிற பேஸ்ட்டுக்கு பதிலாக ஒரு மூணு நாளைக்கு இந்த பேஸ்ட்டை பயன்படுத்துங்க இதில் பேக்கிங் சோடா போட்டிருக்கோங்க அதனால மூணு நாளைக்கு மேல இதை பயன்படுத்தக்கூடாது இந்த பேஸ்ட பல்லுல ரொம்ப மென்மையா தேய்க்கணும் சில பேர் கரை நல்லா போகும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ரொம்ப அழுத்தம் கொடுத்து தேய்ப்பாங்க அப்படி தேய்ச்சிங்கன்னு வச்சுக்கல பல்லுல உள்ள எனாமல்ல பாதிப்பு ஏற்பட்டுடும் நல்லா தெரிஞ்சுக்கிங்க நாம பல்லுல மஞ்சள் கரையை போக்குறதுக்கு தான் இதை பயன்படுத்துறோம் நாம பல்லுக்கு ஒயிட் வாஷ் பண்ணல இதை வச்சு பல் தேய்ச்சுட்டு தினமும் கண்ணாடி முன்னு பல்லு வெள்ள வெளியேருன்னு மாறுதா அப்படின்லாம் எல்லாம் போய் பார்க்க கூடாது அப்படியெல்லாம் இது மாத்தாது பல்லுல படிஞ்சிருக்கிற பாக்டீரியா அப்புறம் மஞ்சள் காரை இதை எல்லாத்தையும் தான் இது போக்கும் நீங்க பல்லுல பாக்டீரியாவையும் மஞ்சள் காரையையும் அப்படியே விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கலாம் அது சில காலங்கள்ல பல்லையே பிடுங்குற சூழ்நிலைக்கு வந்துடும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே பதிவிட மறந்துடாதீங்க நீங்கள் இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா வீடியோவுக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் அதுக்கு பக்கத்தில் உள்ள பெல் சிம்பிளையும் அழுத்துங்க அப்போ தான் எங்களோட அடுத்தடுத்த வீடியோக்களோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும்